ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருக்க மாதிரி ஒரு லிரிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. கேம் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரிஸ் ஐக்கன் க்ளிக் பண்ணிங்கன்னா 9216 ரேஷியில் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், ப்ரிஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ரிஸ் ஐக்கன் க்ளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஆப்ஷன் போட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபில்லாக வர மாதிரி ஸ்க்ரீன் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இதுமாரி ஃபில் பண்ணணும், இல்லை த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஆடியோ ஆப்ஷன் போயிருக்கோம். ஆடியோ ஆப்ஷன் போய்ட்டு என்ன ஆடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த மியூசிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணுங்கள். தேவையான அது மட்டும் வச்சுட்டு மிச்சம் தேவையில்லாத பகுதியில் ட்ரிம் பண்ணுறேங்க. பேக்ரவுண்டை ட்ரிம் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு லிரிக்கல் கொடுத்துருங்க. லிரிக்கல் இங்கே பேஸ்ட் பண்ணுறங்க. நீங்கள் க்ரோமில் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் கலர் வந்து பிளாக் கலர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து தமிழ் ஃபாண்ட்னு இருக்கும், அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிங்க. எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனுக்கு எவ்வளோத்துக்கு வேணும் அவ்வளோத்துக்கு கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கிட்டு சென்டராக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனல் நேம் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் யூஸ் பண்ணி அதில் போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிருக்கீங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் சேனல் நேமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேனல் நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போல்டாக ஒரு ஃபாண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் லேயர் பண்ணுறேங்க. டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி இப்போ ஒரு அட் மட்டும் சேர்த்துக்கிட்டு ஸ்மால் லெட்டரில் மாற்றிடுங்க நேமை. ஸ்பேஸ் வரக்கூடாது, ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு வைங்க. பார்க்க நல்லாயிருக்கும். வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து உங்களோட சேனல் லோகோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் லோகோ வேணும்னா வச்சுக்கோங்க. கரெக்டாக சேனல் லோகோ வச்சுக்கிறோம் கரெக்டாக சைட்டில். கரெக்டாக வச்சுக்கிட்டு அடுத்து வெரிஃபிகேஷன் சிம்பிள் வேணும்னா நீங்கள் வச்சுங்க. கரெக்டாக வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் அந்த வீடியோ. டெம்ப்ளேட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளெண்டிங் அண்ட் ஆப்போசிட் இருக்கும், அதில் போய்ட்டு லைட் டேன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தாலும் இல்லை லைட் டேன் கொடுத்தாலும் ஓகே. உங்கள் பிளாக் கலர்லாம் ஸ்க்ரீன்லாம் ரிமூவ் ஆகி அந்த எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பகுதி மட்டும் வச்சுட்டு மிச்ச தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுங்கள். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அந்த வீடியோ க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதாங்க சார் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.